ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாருக்கும் என்னோட பெரிய ஹாய். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேனா, அதுக்கப்புறம் இதுல எங்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கோ, அதாவது கொஞ்சம் லூஸா இருக்கும், அந்த இடத்தெல்லாம் பேப்பர் டைப் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபிளாப்பும் கொஞ்சம் கூட அந்த ஃபிளாப்பையும் கட் பண்ணி எடுத்திருக்கேனா, எடுத்துட்டு மீதி உள்ள இடம்லாம் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பேப்பர் டேப்பும் இந்த மாதிரி போட்டு நான் வச்சுருக்கேன். ஓகே, ஏன்னா அந்த இடம் கொஞ்சம் நமக்கு ஆடிட்டு தான் இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண பீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாப்பு, அதை வந்து உங்களுக்கு பிடிச்சமான கலரில் வந்து நீங்கள் ரேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே பேப்பர் இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தேட் நமக்கு வந்து பிறகு வந்து நம்ம அந்த ஈஸியாக இருக்கும் நமக்கு. இல்லைன்னா வந்து எல்லாத்தையும் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கலர் பண்ணணும், இல்லை கலர் பேப்பர் வைக்கணும், அதை வச்சு ரேப் பண்ணணும்னா கொஞ்சம் அது வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி தான் நம்ம வந்து அதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஃப்ளாப் வந்து இப்படி வெளியில் இந்த மாதிரி தெரியணும், சரியா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பார்ட்டையுமே நம்ம வந்து நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிட்டேன். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக மட்டுமே, சரியா? ஓகே, அதுக்கப்புறம் எந்த கலர் பேப்பர் வச்சு நம்ம ரேப் பண்ண போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் நான் வந்து கவர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் வச்சு கவர் பண்ணுறதுக்கு. நான் ஒவ்வொரு டைமும் ஒன்று ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எது எனக்கு அந்த டைமில் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை தான் நான் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன், சரியா? ஸோ டாப் அதே மாதிரி பாட்டமும் கவர் பண்ணியாச்சு. இனிமேல் மீதி உள்ள இடம் எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிடலாம் அந்த பேப்பர் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் பாருங்கள். அந்த எட்ஜ் எல்லாமே அழகாக கவர் ஆகிடும். ஏன்னா டாப் பாட்டம் ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணனால மீதி உள்ள இடம்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அப்படி ஈவனாக எங்கேயுமே தெரியாது, நம்ம ஒட்டி இருக்கிற மாதிரி தெரியாது, சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக கவர் ஆகிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கிராஃப்டில் வந்து நான் வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன், ஃபெவிகால் அப்ளை பண்ணி. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம ஃபெவிகால் அந்த பாட்டில் வச்சு அப்படியே லைன் அப்படி அப்ளை பண்ணோம்னா இந்த அளவுக்கு ஃபினிஷிங் வராது. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் சின்னதாக இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் சின்னதாக இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து பேப்பர் கட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், சரியா? ஸோ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே கமெண்ட்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுங்க, சரியா? அது வந்து ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க, சரியா? நிறைய பேர் வந்து சும்மா ஜஸ்ட் நைஸ் அந்த மாதிரி நான் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருந்தீங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ளீஸ் ஃபீல் பண்ணாதீங்க, அதனால கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்டர் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது, கொஞ்சம் அதை நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா பின் சைட்லாம் இந்த மாதிரி ஒரு வாசல் மாதிரி அந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையுமே நான் பேப்பர் வச்சு ரேப் பண்ணிட்டேன், ஏன்னா கொஞ்சம் அந்த மேலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து அதை கவர் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அதில் வந்து போஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன்னா, யாரெல்லாம் ஸ்கூலில் லைக் படிக்கும்போது பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பக்கத்து பெஞ்சில் இருக்கும்போது கூட குட்டி குட்டி மெசேஜஸ் எழுதி யார் வந்து கொடுக்குறதுல வந்து ரொம்ப பிடிக்கும், யாருக்கு அந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஈவன் தோ இன்னும் 5 நிமிஷத்தில் பீரியட் முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். இப்போ கூட கிட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறீங்க, இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த டெக்கரேஷன் தான் இந்த மாதிரி ஒரு பிளாக் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. முன்னாலெலாம் வந்து சீக்ரெட் கோட் வச்சு அந்த மாதிரிலாம் எழுதி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இதுவும் அந்த கான்செப்டில் தான் குட்டி ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேனா. ஸோ இதில் வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மெசேஜஸ் வந்து எழுதி இதில் வந்து போஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா பின்னால் ஏதாவது ஒரு பீட்ஸ் அதை வந்து பிடிச்சி எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க, சரியா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி பண்ண போகிறேன். நான் பிங்க் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், இது ஃபன்னாக விளையாடுறதுக்கு தான். ஸோ அதனால் கரெக்டாக அந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு சைடில் லைன்ஸ் அதில் மெசேஜஸ் எழுதுறதுக்கு, அடுத்த சைடில் வந்து டூ அண்ட் ஃப்ரம், ஸோ டூ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரம் தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மெசேஜஸ் எழுதியிருக்கேன்னா,
ஸோ இது எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடலாம் அதில். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டாம்ப் ஒட்டிக்கலாம், ஜஸ்ட் ஹார்ட் ஷேப் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி வச்சு அதை நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, பின்னால் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இதை அழகாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபன்னாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது அந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ, கிராட்டிடியூட், அதுக்கப்புறம் ரிகார்ட்ஸ் நம்ம தமிழ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான கிராஃப்ட் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.